ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயா மா சமையல் இன்னைக்கு நம்ம முட்டை தோசை பண்ண போகிறோம் நான் வந்து வீட்டில் அரைச்ச தோசை மாவு இருக்குது இல்லையா அதை எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கேன் தோசை பதத்துக்கு ஊற்றுற மாதிரி இப்போது கல் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிடலாம் நல்லா விரித்து ஊற்றிக்கோங்க நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு இதுக்கப்புறமா இது கூட சேர்க்கறதுக்காக நான் இன்னைக்கு ரெண்டு முட்டையை வந்து நல்லா உடச்சி வச்சிருக்கேன் அதையும் இது மேலே சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் உள்ள ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் தூவி விட்டுக்கிறேன் இதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை இருக்குது இல்லையா மல்லி இலையையும் பொடிசாக கட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க ஒரே ஒரே பச்சை மிளகாவையும் எந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நல்லா மிளகு பொடி இருக்கு இல்லையா அதையும் வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க மிளகு பொடி உங்கள் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முட்டையில வந்து உப்பு சேர்க்கணும் இல்லையா அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த தோசை திருப்பி வச்சு இதை நல்லா எல்லா இடத்துலையும் வந்து பரவுற மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இந்த முட்டையை நம்ம தோசை ஊற்றிட்டு உடனே உடனே முட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லித்தலை உப்பு அந்த மிளகு பொடி எல்லாத்தையும் டக் டக்குன்னு சேர்த்துருணும் நம்ம கொஞ்சம் லேட்டாக சேர்த்துட்ருந்தோம் அப்படின்னா தோசை வந்து கீழே கருகி போயிடும் அதனால் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டை தோசை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் மிளகு பொடியை மேலே தூவிக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரமாக நல்லா சூப்பராக இருக்கும் மிளகு பொடி வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தூவிக்கோங்க அவ்வளோ தான் இப்போது லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது தோசை வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் இதை அப்படியே நல்லா திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு லைட்டாக அந்த தோசை திருப்பி இருக்குல்லையே அதை வச்சு லைட்டாக அமைக்க விடுங்க அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு நம்ம கடையிலலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு முட்டை தான் சேர்ப்பாங்க நம்ம வீட்டில்னால் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி